கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. அன்பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்களே, வணக்கங்கள். கம்பநாடனின் அம்பலத்திலே நின்று கண் வியந்தபடி நாம் அந்த கவிதை இன்பத்தை பருகி கொண்டிருக்கிறோம். கவிதைக்கான கச்சிதமான விளக்கங்களை இன்னும் நம்முடைய கண்கள் விரியும்படி அளித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய பேராசிரியர் மா வைத்திலிங்கன் அவர்களுக்கு வணக்கம். உங்கள் சார்பில் வணக்கம். கான விளக்கம் அளித்து நம்முடைய நெஞ்சை ஒரு மோன நிலைக்கு கொண்டு சேர்க்கின்ற கலைமாமணி டாக்டர் சுந்தர் அவர்களுக்கு வணக்கம். உங்கள் சார்பினுடைய வணக்கம். ஐயா, இன்றைக்கு மீண்டும் போன முறை சொல்லும்போது டாக்டர் அந்த சீதா பிராட்டி வந்து உப்பரிகளை நின்று பார்க்கின்ற காட்சியை நீங்கள் பாதியில் விட்டுட்டு போன மாதிரி இருக்குன்னு குறப்பட்டுக்கிட்டார். சரி, டாக்டருக்கு குறை இருக்கலாமா? நீங்கள் இருக்கக்கூடாது, அதை தீர்ப்பது நம்முடைய கடமையாகுதுதான். பாலகாண்டத்துக்கு திரும்ப போவோம். கடிமண படலத்தை பார்ப்போம். இந்த காதலை வந்து கம்பன் வர்ணிக்கிற முறையே அழகு. அதற்கு ஒரு முகமன் கூறுகிறேன் ஐயா. காதல் என்பது என்ன? சாதலின் விளிம்போ, விளிம்பில் சறுக்கலோ, நரகக்குழியோ? சாதலின் விளிம்போ, விளிம்பில் சறுக்கலோ, நரகக்குழியோ? ஏதுமே செய்ய ஒட்டா ஏக்கமோ, விதியின் ஏய்ப்போ, வேதனை தவிர நெஞ்சில் வேறெதும் காட்டிடாத காதலை கம்பன் போலே கவிதையில் சொன்னார் உண்டு. வேதனை தவிர நெஞ்சில் வேறெதும் காட்டிடாத காதலை கம்பன் போலே கவிதையில் சொன்னார் உண்டோ என்று கம்பனுடைய காதல் மாட்சிமையை வியந்து பாடி இப்போ சீதை சொல்கிறார். மேலிருந்து பார்க்குறார். தெருவே திரிவார் ஒரு சேவகனார், இருபோதும் விடார் இது என்னை கொலாம். கருமாமுகில் போல்பவர் கன்னியர்பால் வருவார் உளரோ குலமன்னவரே அப்படிங்கிறார். தெருவிலேயே தெரிந்து கொண்டிருக்கிறாராம் ராமபிரான். ஐயா, ஒரு செய்தி சொல்லுங்க. அவர் தெரியல, இந்த போன அந்த பக்கமாக மூணு பேரும் போனாங்க. விஸ்வாமித்திரர், பின்னால லட்சுமணன், மத்தியில் ராமபிரான். இவர் பார்த்துவார், அந்த அம்மா பார்த்தா, அவர் போயிட்டாரு. இவளுக்கு அந்த தெருவே நினைப்பில் இருக்கு, அதனால்தான் தெருவே திரிவார். நான் சொல்றேன் கேளுங்க, இதுல ஒரு நயம் இருக்கு எனக்கு. தெருவே திரிவார் ஒரு சேவகம், சேவகன் மாதிரி இருக்காராம், சேவகனார். சரி, இருபோதும் விடார். காலையில பார்த்தாலும் அங்கேதான் இருக்கான் தெருவில். அவர் போய் மாலையில பார்த்தாலும் அந்த தெருவில் தான் இருக்கான். என்ன இது? என்ன குலாம்? இது என்ன அநியாயம் அப்படின்னு கேட்கிறார். கருமா முகில் போல்வர், போல்வர்னா கருணை உள்ள, மழையை போல கருணை உள்ளவன்ற மாதிரி வச்சுக்கங்களேன். நல்ல கருப்புங்க, கருப்ப சரிதான். அந்த கருப்பு வசீகர கருப்பு, வசீகர கருப்பு. கண்ணியர் மாதிரி இல்ல, நெய்வேலி லிக்லைட் கருப்பு. சியாமளம், சியாமளம். கண்ணியர் பால் வருவார் உளரோ குல மன்னவரே அப்படிங்கிற நல்ல குலத்தில் இருக்கிறவன் இந்த மாதிரி வந்து கண்ணியர்கள் வந்து துன்புறுத்துவாரான்ட்டு. ஐயா, என் கேள்வி இதில் என்னன்னா, இப்போ இந்த அம்மா கேட்குறாங்க சீதா பிராட்டி கண்ணீரை வந்து இப்படி விடாமல் சுற்றி வருவது ஒரு மன்னருக்கு அழகா, தெருவில் பார்த்தால் திரிவார் என்றாள், தெருவில் பார்த்ததுனால திரிவாருங்கிறா, இவன் மனசு தெரியுது. வடிவத்தை கண்டு சேவகன் என்றால் அதெல்லாம் சரி, இருபோதும் விடார்னால இவளும் கன்னிமாடத்துலேயே எப்போது நின்று பார்த்து கொண்டிருந்தாளோ என்று நம்மை கேட்க வைக்கிறது. அப்படி சொல்லிடம் உண்டு, இருபோதும் விடார். திருப்பி இந்த பக்கமாக வருவாரால பார்த்து கொண்டிருந்தா இருக்கலாம் இல்லையா? அதுவும் இருக்கக்கூடும்.
இவளுடைய மனத்தில் அது அந்த காட்சி அப்படியே விடாமல் நடலாடுகிறார். அந்த நடந்து போக அவன் நடந்து போய்கொண்டு தான் இருக்கிறான். இப்போ ஒரு உப்பரிகள் நின்று பார்க்கும் பொழுது இந்த தெரு, இந்த தெருவில் இங்கிருந்து இவன் நடந்து இங்கே போய் முடியணும், முடியலையே அவளுக்கு. அவன் நடந்து கொண்டு தான் இருக்கு. இவன் மனத்திரையில் திரும்ப நடந்து கொண்டே கொண்டே தான் இருக்கிறான். பண்ணோ ஒழியா, அவளுடைய துன்பத்தை பாருங்க, பண்ணோ ஒழியா, பகலோ புகுதாது, எண்ணோ தவிரா, இரவோ விடியாது, உள் நோவு ஒழியா, உயிரோ அகலா, கண்ணோ கண்ணோ துயிலா, இதுவோ கடனேங்கிற இந்த நகரத்தில் இந்த இசையினுடைய ஓசையெல்லாம் அடங்கவே மாட்டேங்குது. பண்ணோ ஒழியா ஓயாமல் பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க, வாத்தியங்களும் வச்சுட்டு இருப்பாங்க, நடனம் நடந்துக்கிட்டே இருக்கும். அதான் அந்த பண்கள் ஒலி இவளுக்கு நாராசமாக இருக்காத்தான். இது ஐயா நேரம் பாரதியார் பிடிச்சிருக்காரு. இதை என்ன தூளிப்படுகிறது அடி விடத்தில் இங்க இருந்து பாரதியாருக்கு கம்பர் அப்படி ஒரு ஆதர்ஷம். ஐயா அருகில் உட்காரும்போது இந்த நமக்கு இந்த ஞாபகங்கள்லாம் வருது. பகலோ புகுதா, இந்த பகற்பொழுதோ வருவதாக இல்லை, ஏன் நல்லா பார்க்கலாம் இன்னும் வந்தா அவனை. எண்ணோ தவிர, அப்படின்னா அவனை பற்றிய எண்ணங்கள் நீங்குமா, அவனை எண்ணுவதை தவிர்க்க முடியல. இது மாதிரி இருக்குது. இரவோ விடியாது, பகலோ வரலன்னு சொன்னால் பார்த்தாதான் இரவோ விடியாது. உள் நோவு ஒழியா, உள்ளே இருக்கக்கூடிய இந்த துன்பம் அகலவே நீங்கவே மாட்டேங்கிறது, உயிரும் போக மாட்டேங்குது, கண்ணோ துயில உறக்கமும் வர மாட்டேங்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லி சீதை அவஸ்தப்படுகிற மாதிரி இந்த பாடல். உயிரோ ஒழியா அப்படிங்கிறாரு. உயிர்னா ஒருமை தானே, ஒரு உயிர் தானே. ஒழியான்னு வராது, ஒழியாதுன்னு வரணும். ஒழியாங்கிறது புளூரலில் இருக்கு. சரி, அது எப்படி சிக்குலர் சப்ஜெக்டுக்கு புளூரல் ப்ரெடிகேட் கொடுக்க முடியும் அப்படின்னா இவளுக்கு உயிர் போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. அதாவது ஒரு காதல் பாட்டுனா இது மாதிரி ஒரு இளைஞர் அதுக்கு விளக்க சொல்லும்போது தான் அதை எடுப்பாக இருக்கு. இந்த பாடலை வந்து இந்த இரண்டு பாடல்களையும் சேர்த்து ரசித்து படிக்கலைங்க. ஆமாம், கம்பர் மாதிரி யாரும் அப்படி பாடு. ஆமாம், ஹம்சானந்தி ராகத்தில் இந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன. ஹம்சானந்தி ஒரு ஷாடவ ஷாடவ ராகம் அப்படின்னா, ஆ அதாவது நீங்கள்லாம் எப்படி பேசிகிட்டு இருக்கீங்களோ அதான் ஒரு டெக்னிக்கலாக சொல்லு. பஞ்சம வர்ஜ ராகம் இன்னொரு டெக்னிக்கல், அதாவது முன்னாடி சொன்னதே தேவலாம். ஷாடவனா ஆறு ஆறு ஏழு ஸ்வரங்களில் ஒரு ஸ்வரம் இல்லை, அது என்னன்னா பஞ்சமம். சரி, வர்ஜம்னா இல்லாதது, வர்ஜம்னா கிடையாது, வர்ஜா வர்ஜம் இல்லாம பேசுறான் அப்படி. ஆமாம், அது சொல்லுவாங்க. சோ சரி கம தனி ச சனி தம கரேச, இது தாய் ராகம் வந்து கமனசிரமா அப்படின்னு ஒரு ராகம். ஆனால் அதை விட அதோட பிள்ளைகள் ஹம்சானந்தி பூர்விகல்யாணி இன்னும் பாப்புலர். கமனசிரமா ரொம்ப பாட்டு இல்லை, பட் ஹம்சானந்தியில் பாட்டு இருக்கு. சரி, இன்ற பொழுதில் பெரிதுவாக்கும் ஹம்சானந்தி ராகத்தில் இந்த அழகான இரு பாடல்களை சேர்த்து நம்முடைய அன்பிற்குரிய திரு விக்னேஷ் ஈஸ்வர் பாடியிருக்கிறார். கேட்போமா? தெருவே திரிவார் ஒரு சேவகனார், தெருவே திரிவார் ஒரு சேவகனார், தெருவே திரிவார் ஒரு சேவகனார், தெருவே திரிவார் ஒரு சேவகனார், தெருவே திரிவார் ஒரு சேவகனார்,
இருபோதும் வீடார் இது என்னை போலாம் தருவே திரிவார் ஒரு சேவகனார் இருபோதும் வீடார் இது என்னை போலாம் கருமா முகில் போல் பவர் கண்ணியர் பால் 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 கருமா முகில் போல் பவர் கண்ணி போதும் வீடர் இது என்னை போலாம் பருமா முகில் போல் பவர் கண்ணியர் பால் கருமா முகில் போல் பவர் கண்ணியர் பால் வருவார் உளரோ குலமன்னவரே வருவார் உளரோ குலமன்னவரே எண்ணோ தவிர இரவோ விடியாது பண்ணோ ஒழிய பகலோ புகுதாது எண்ணோ தவிர இரவோ விடியாது உள்நோவு ஒழிய உள்நோவு ஒழிய அருமையாக இருந்துச்சுயா ஹம்சானந்தி ராகம் நன்றிங்க நீங்கள் முதல்ல அது எடுத்து கொடுத்ததுனால இப்போ விக்னேஸ்வரர் பாடும்போது இன்னும் ரசிப்பதற்கு சௌகரியமாக இருந்தது ஐயா விராதன் வதை பாடலத்திலிருந்து கச்சிதமாக ஒரு மூணு பாடல்கள் எடுப்போமா அன்று மூலம் ஆதியாய் இன்று காரும் ஏழையேன் நன்று தீது நாடலேன் தின்று தீய தேடினேன் அப்படின்னு பாடுறான் அவன் தான் ஆதி ராமன் தான் ஆதி இன்று காரும் ஏழையன் இதுவரைக்கும் நான் ஏழை தானே நீ வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஏழை தான் அப்படி எடுத்துக்கலாமா அறியாமையுடைய அறியாமையுடைய ஆமாம் ஆமாம்
ஏழைக்கு இன்னொரு அர்த்தம் கூட சொன்னீங்க ஐயா, ஏழை பங்காளனுக்கு நீங்க. ஆமாம் ஆமாம், அது எழிலுடைய எழிலுடைய ஏழை அதுன்னு சொன்னீங்க. நன்று தீது நாடன், எது நல்லது கெட்டது தெரியாமல் இருந்தேன், தின்று தீய தேடினேன், தீய வழியிலேயே நான் கண்டத்தை கண்டத்தை தின்னேன். கண்டத்தை தூண்ட நின்ற தொன்மைதான், வேண்ட நின்ற வேத நூல், பூண்டனின் பொலம் கொள்தாள் தீண்ட இன்று தேறினேன். அது என்ன பொலம் கொள்தாள்? பொலம்னா பவுன் அர்த்தம். ஆஹா, பாருங்க, தங்கம் தங்கம் பொலங்கொள்தாள்னா அதாவது பொன் போன்ற தாள்கள். பொன் போன்ற பொன் போன்ற தாள்கள், பொன் அணிந்தா அல்ல, பொன் போன்ற. அது இந்த பொல் என்றாலும் பொன் என்றாலும் ஒரு பொருள் தான். அதனால பொன் பொலம் அதிலேருந்து வந்ததுதான் பொல்லா. பொல்லா பிள்ளையார் அப்படின்னு சொன்னால் உளியால் செதுக்கப்படாத பிள்ளையார்ன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி அல்ல, அது அப்படி அல்ல. பொலம் பொலம் அதாவது பொல்லா அப்படின்னே வார்த்தை. ஓ சரி சரி, சொர்ண விநாயகர் தகவல் அந்த மாதிரி தான் வச்சுக்கூடாது. ஏன்னா அந்த விக்கிரகம் வந்து உளியால் செதுக்கப்பட்ட விக்கிரகம் தான், பார்த்தாலே தெரியும். திறத்தின் வந்த தீதையெல்லாம் அறுத்த உன்னை, ஆதனேன் ஒருத்த தன்மை ஊழியாய் பொருத்தி என்று போயினான். ஆதனேன்னா என்னையா? என்னுடைய தீமையெல்லாம் நீ அறுத்த, என்னுடைய வினைகள் எல்லாம் அறுத்தங்கிறாரு. ஆதன்னா ரெண்டு மூணு பொருள், ரொம்ப முக்கியமான பொருள் அஷடு, மூடன் அஷடு. ஒரு ஒண்ணுங்க லாய்க்கல்லாதது அப்படிங்கிற பொழுது ஆதன். ஆதன் ஒருத்த தன்மை பொருத்திங்கிறார். நீங்க என்ன என்ன பார்த்து இது குறிப்பா சொன்ன மாதிரி இருக்கு. சரி, ஒருத்த தன்மை பொருத்திங்கிறார். உன்னை பகைத்து நான் செய்த தீமைகளை நீ வந்து பொறுத்தள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும் மூடன். அஜ்ஞானினாமயா தோஷான் அசேஷான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல விகிதான் நிறையன். அது போல் இந்த தீதலாம்ங்கிற அந்த ஒருமை பன்மை மயக்கம் அழகாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாத்தையும் ஆமாம் அறியாமையால் செய்யும். ஐயா, இந்த விராதனுடைய இந்த வதைப்படலத்தில் இந்த பாடல்கள் கேதார கௌளை ராகத்தில் அமைந்திருக்கு. ஏற்கனவே கேதார கௌளை பற்றி பேசியிருக்கோம். ரிமா பனி சர் நிதப்ப மகரீரி ரிப்ப மகரீரி, திரும்ப திரும்ப அந்த ரீ வந்துட்டே ரிஷபம் வந்துட்டே இருக்கும். ரிமா பனி சரீரி ரிப்ப மப்ப மகரீரி ரிமாக சரீரி ரிபா மகரி சிதப்ப ஹரிகாம்போஜி ஜன்யம். திரும்ப திரும்ப பருகினாலும் பாயசம் இனிக்கும், திரும்ப திரும்ப கேட்டாலும் கேதார கௌளை இனிக்கும். இந்த அழகான பாடல்களை நம்முடைய அன்பு செல்வி கீர்த்தனா பாடியிருக்க கேட்போமா? அன்று மூலமாதியாய் இன்று காரும் ஏழையேன், நன்று தீத நாடலேன் தின்று தீய தேடினேன். அன்று மூலமாதியாய் இன்று காரும் ஏழையேன், நன்று தீத நாடலேன் தின்று தீய தேடினேன். அன்று மூலமாதியாய் இன்று காரும் ஏழையேன், நன்று தீத நாடலேன். Yeah.
ஐயா, இந்த கம்பர் ராமாயணம்னு சொல்கிறோம், அதை தவிர வேற ஏதாவது நூல்கள் எழுதியிருக்கிறா? கம்பர் பேரில் ஏகப்பட்ட கதைகள் புனையப்பட்டிருக்கு பின்னால். ஆ, நடந்தது நடக்காது எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப அதிகமாக அவர் வந்து கற்பனைகளுக்கெல்லாம் ஆட்பட்டிருக்கிறார். ஒட்டக்கூத்தர் ஒரு ஒரு காலத்தவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு இவருக்கும் ஏகப்பட்ட மனத்தாங்கல்களும் போட்டிகளும் இருந்ததாக பாட்டெல்லாம் அது மாதிரிலாம் இருக்கும். புகழேந்தி ஒட்டக்கூத்தரோட சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஔவையாரை பற்றி அந்த கம்பர் காலத்தில் இருந்தவர் ஒரு ஔவையார் அப்படியெல்லாம் கதை. பல பாட்டுகள் இந்த தனிப்பாடல் துறையில் நீங்கள் பார்க்கலாம். அது அது ஒரு பக்கம் அவர் பேரால் வழங்குகிறது. ஏறெழுபது அப்படின்னு ஒரு நூல், ஏறெழுபது, ஏறெழுபது, அது கலப்பையின் சிறப்பு, நடவு நடுதலின் சிறப்பு, சாலடித்தல் சிறப்பு, இப்படி வரிசையாக வரும். உழவினுடைய விரிவுகள் அது பூரா விவரமாக இருக்கும். ஒரு வேளாண்மை நடக்கிற அந்த சமாச்சாரமெல்லாம். சரஸ்வதி அந்தாதின்னு ஒன்று வேறு, அது ஒன்று. சரஸ்வதி அந்தாதின்னு ஒரு நூல் அவர் பாண்டதாக வழங்குகிறது. திருக்கை வழக்கம் அப்படின்னு ஒரு நூல் அவர் சொன்னதாக இருக்கிறது. உத்தரகாண்டம் அப்படின்னு ஒன்று பின்னால் வாணியன் தாதன்னு ஒருத்தன் பாடினதாக சொல்வார்கள். வாணியன் தாதனாய ஒட்டக்கூத்தர் பாடினதாகவும் சொல்கிற வழக்கம் உண்டு. கம்பர் பாடலை, இதான் அவர் பேரால் வழங்குகிறது. ஒரு மகாவியம் பாடினவன் போய் இந்த மாதிரி சொல்கிற எல்லாம் பாடியிருப்பானா என்பது ஒரு சந்தேகத்திற்குரியது. ஏன் சரஸ்வதி அந்தாதி ஏறெழுபதெல்லாம் சந்தேகத்துக்குரியது? சந்தேகத்துக்குரியதே. அதெல்லாம் நல்ல பாட்டுங்க, நல்லாயிருக்கும். பாட்டெல்லாம் ரொம்ப அழகான பாட்டு தான். இல்லை ஒரு நல்லா இருந்ததுன்னா அவர் பேரில் போட்டுறது தான். வேற ராமாயணத்துக்கு முன்னாடி அதை கம்போஸ் பண்ணியிருக்கலாமோ? அப்படி சொல்கிறதுக்கு இல்லை, சொல்கிறதுக்கு இல்லை. இல்லை, ஐயா சொல்கிற இந்த குறிப்பு தான், ஒரு பாட்டு நல்லா இருந்ததுன்னா ஒரு புகழ்பெற்ற ஆசிரியனுடைய பேரில் தலையில் ஏற்றி விடுறது, தலையில் ஏற்றி விடுறது. ஆ, ஏதாவது நல்ல பாட்டு இருந்ததுன்னா இவன் அவர் பாடினதுன்னு சொல்லிவிடுது. இப்போ கம்பர் வந்து அவருடைய மாமா, அவரோட மாமாவோட பேர் நிறைய அவரோட பாட்டுகளில் வருது. ஆமாம், ஒரு இந்த அந்த காலத்தில் அரசர் பேரில் எல்லாம் கவிதைகள் எழுதின்ற மாதிரி இருக்கா? இல்லை இப்போ ஒரு ஒரு விசுவாசத்துலேயோ ஒரு சோழ அரசனை பற்றி ரொம்பவும் புகழ்கிறார் கம்பர். கம்பர் காவேரி நாடன கழனி நாடு ஒரி, அவருக்கு இருக்கிற நாட்டை பற்றி வேறு யாருக்கும் கிடையாது காப்பியக்காரர்களில். அப்படி பாடியிருக்கார். பொன்னி நாட்டு உவமை வைப்பை புலங்கொள நோக்கி புலங்கொள நோக்கி போனான் அப்படிம்பார் ஒரு இடத்துல. சோழ நாட்டு பேரில் அவ்வளவு. அதே போல் சோழ அரசனை பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் பெயரை விளக்கமாக சொல்லவில்லை. குலோத்துங்க சோழன் சொல்லியிருக்கலாம், இல்லை சொல்லலை, பேரை சொல்லலை. ஆனால் சோறு போட்ட வெண்ணை சடையனை மறக்காம பத்து இடங்களில் பாடியிருக்கார். அருமை, அருமையாக வழக்கம் போல் அருமையான கேள்வி, அரிய தகவல்கள் உள்ள பதில். ராமனுக்கு கிரீடம் வைக்கிற பொழுதே அந்த காலத்தில் சடையனார் இல்லையே, சடைபவளில் இல்லையே, என்ன சொன்னார் தெரியுமா? வெண்ணைமன் சடையன் வன்மை மரபுளோர் கொடுப்ப வாங்கி. இவனுக்கு மூதாதைகள், மூதாதையர்கள், திருவெண்ணை நல்லூர் சடையப்பவள்ளலுடைய மூதாதைகள் அந்த ராமருடைய அவர் தலையில வைத்தார். அந்த பாடலையும் நம்ம வரும் நிகழ்வுகளில் பார்க்க போறோம். இப்படி அந்த மாதிரி தன்னுடைய நன்றி அறிதலை காட்டுகிறார். அது மாதிரி ஒருத்தர் இன்னொருத்தர் பண்ணார் புகழேந்தின்னு, அவர் ரொம்ப அற்புதமான கவிஞர். கம்பருக்கு நிகராக சொல்லலாம் கற்பனையில். ஆனால் அவர் நானும் இந்த பாட்டுக்கு உள்ளதான் பாடியிருக்கிறாரு. வெறும் வெண்பா ரொம்ப அழகு தமிழ்னு சொன்னால் புகழேந்திக்கிட்ட தான் பார்க்கணும். அவர் ஒருத்தர் தமயந்திய பாம்பு வாயிலேருந்து ஒரு வேடன் மீட்கிறான், மலைப்பாம்பு வாயிலேருந்து. அப்போ சொல்கிறார், சங்கநிதி போல் தரும் சந்திரன் சொற்கி வெங்கலிவாய் நின்று உலகம் மீட்டால் போல். வறுமையிலிருந்து உலகத்தை சந்திரன் சொற்கி மீட்டது போல இந்த பாம்பின் வாயிலிருந்து தமயந்தியை மீட்டான்னு பாடி வச்சுட்டு போனார். அருமையான கேள்விகள், ஆழமான தகவல்கள் பார்த்தோம். அடுத்த முறை நாம் சந்திக்கும் பொழுது மண்டோதரி புலம்பலை கேட்க காத்திருங்கள். வணக்கம். வணக்கம்.